பத்திரிகை துறை, மருத்துவத்துறை, வழக்கறிஞர் என கூறிவிட்டு முறையான அங்கீகார அட்டை இல்லாமல் சுற்றித் திரிவோரின் வாகனங்களை சென்னை போக்குவரத்து காவல்துறையினர் பறிமுதல் செய்து வருகின்றனர். கொரோனா பாதிப்பின் தீவிரத்தை கட்டுப்படுத்த நாடு முழுவதும் வரும் 14ஆம் தேதி வரை ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதனால் சென்னை மாநகரம் முழுவதும் போக்குவரத்து போலீசாரின் கட்டுப்பாட்டுக்குள் வந்துள்ளது. அதன்படி பத்திரிகையாளர், மருத்துவர்கள் தவிர வேறு யாரேனும் வெளியே சுற்றித் திரிந்தால் உடனடியாக அவர்களின் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படுகின்றன. இதற்காக சாலையின் முக்கிய பகுதிகளில் போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வரும் நிலையில் இதுவரை 15,000-க்கும் மேற்பட்ட வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இந்நிலையில் உறவினர் வீடு, அலுவலகம் என தேவையின்றி சிலர் சாலைகளில் சுற்றித் திரிவதாக போலீசாருக்கு புகார்கள் வந்த வண்ணம் உள்ளன. இதனை கருத்தில் கொண்டு போலீசார் தற்போது அதிரடி வாகன வேட்டையை தொடங்கியுள்ளனர். அதன்படி உரிய அங்கீகார அட்டை இல்லாமல் வாகனங்களில் பிரஸ், டாக்டர், லாயர் என போலியான ஸ்டிக்கர்களை ஒட்டிக்கொண்டு சுற்றித் திரிவோர்களை மடக்கி பிடிக்க தொடங்கியுள்ளனர். சென்னை திருவல்லிக்கேணி D1 காவல் நிலையம் அருகே போலியான ஸ்டிக்கர் ஒட்டிக்கொண்டு வந்த 25 வாகனங்களை காவல் ஆய்வாளர் தலைமையிலான போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் ஸ்டிக்கர்களை கிழிக்க செய்து போலீசார் வாகன ஓட்டிகளை எச்சரித்து விடுவிக்கின்றனர். நோயின் தீவிரத்தை உணராமல் மக்கள் தேவையின்றி வெளியே சுற்றித் திரிய வேண்டாம் என்பதே காவல்துறை மற்றும் தமிழக அரசின் மிக முக்கிய கோரிக்கையாக உள்ளது.